முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கும் மர்மங்களுக்கு பஞ்சமில்லை. அண்மையில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நீதியரசர் ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையும் இந்த சந்தேக கலைகளை வலுக்க செய்திருக்கு. மக்களின் மனங்கவர்ந்த முதலமைச்சர் ஒருவரது மரணத்தில் இவ்வளவு சந்தேகங்கள் அடங்கியதா என சாமானிய மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்திருக்கின்றனர். உண்மையில் நீதியரசர் ஆறுமுகசாமியின் அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை விரிவாக பார்ப்போமா? புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். நீதியரசர் ஆறுமுகசாமி ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின் முக்கிய புள்ளிகள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே ஜெயலலிதா காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்துள்ளார். குடும்ப மருத்துவர் டாக்டர் சிவக்குமாரின் ஆலோசனையின் பேரில் ஜெயலலிதாவுக்கு காய்ச்சலை குணப்படுத்த பாராசிட்டமல் அளிக்கப்பட்டுள்ளது. குளியலறையில் இருந்து படுக்கைக்கு திரும்பிய போது ஜெயலலிதா மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்த ஜெயலலிதாவை சசிகலா தாங்கி பிடித்துள்ளார். அதன் பின்னர் அப்பல்லோ மருத்துவர்கள் ஜெயலலிதாவுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்துள்ளனர். ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை வீட்டில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவர்களிடம் அவரது உடல்நிலை பாதிப்பு குறித்த அசாதாரணமான செயல் எதுவும் கண்டறியப்படவில்லை. உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், கட்டுப்பாடற்ற நீரிழிவு ஆகிய நோய்களால் ஜெயலலிதா அவதிப்பட்டு வந்தார். ஹைப்போ தைராய்டிசம், நாள்பட்ட வயிற்றுப்போக்குடன் எரிச்சல் கொண்ட குடல் நோய் குறி, நாள்பட்ட மூச்சுக்குழாய் அழற்சி ஆகிய நோய்களாலும் ஜெயலலிதா பாதிக்கப்பட்டு வந்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு சிறுநீர் தொற்று மூலம் செப்சிஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. செப்டம்பர் 27 மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் ஜெயலலிதாவுக்கு வென்டிலேட்டர் பொருத்தியுள்ளனர். அக்டோபர் 11 அமெரிக்க மருத்துவர் டாக்டர் ஸ்டூவர்ட் ரசல் ஜெயலலிதாவுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்க அப்பல்லோ மருத்துவர் டாக்டர் பாபு ஆபிரகாமிடம் பரிந்துரைத்தார். ஆனால் அதை அப்பல்லோ மருத்துவமனை செய்ய தவறிவிட்டது. அமெரிக்க மருத்துவரின் ஆலோசனையின்படி ஆன்ஜியோ செய்திருந்தால் ஜெயலலிதா உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் இங்கிலாந்து மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் பீலே தொலைபேசி வழியே தெரிவித்த வாய்வழி கருத்தை ஏற்று இதய அறுவை சிகிச்சை தேவையில்லை என அப்பல்லோ மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஆன்ஜியோ சிகிச்சையை தவிர்ப்பதற்காக சில அதிகாரம் பெற்றோருக்கு உதவ மருத்துவர் பாபு ஆபிரகாம் அறுவை சிகிச்சையை தள்ளிப்போட தவறான ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த ஆலோசனையை முதன்மை மருத்துவரான டாக்டர் ரிச்சர்ட் பீலே கூறியதாக அமெரிக்க மருத்துவர் ரசலிடம் மருத்துவர் பாபு தெரிவித்துள்ளார். 2016 டிசம்பர் 5 அன்று இரவு 11:30 ஜெயலலிதா இறந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. சாட்சியங்கள் அளித்த தகவலின்படி டிசம்பர் 4 மாலை 3 இருந்து 3:50 ஜெயலலிதா இறந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஜெயலலிதாவை திறன்மிகு சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லாதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டபோது அத்தகைய நடவடிக்கை நமது இந்திய மருத்துவர்களை அவமானப்படுத்தும் செயலாக இருக்கும் என சுகாதாரத்துறை செயலாளர் அளித்த பதில் வியப்பில் ஆழ்த்தியது. இதுபோன்ற பொய்த்தன்மையை வெளிப்படுத்தும் தகவல்கள் அப்போதே உடனுக்குடன் அரசிற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் நோய்வாய்ப்பட்ட முதலமைச்சரை உயர் சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கும். சுகாதாரத்துறை செயலாளரின் கூற்று சரியானது என்று எடுத்துக்கொண்டாலும் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க லண்டனில் இருந்தும் சிங்கப்பூரில் இருந்தும் மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டது இந்திய மருத்துவர்களின் தன்முனைப்பிற்கு அழுத்தம் அளிப்பதாக இல்லையா? 2012 ஜனவரியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் சசிகலா குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என அதிமுக உறுப்பினர்களை ஜெயலலிதா எச்சரித்திருந்தார். 2012 ஏப்ரல் சசிகலா வழங்கிய உறுதிமொழி கடிதத்தின் அடிப்படையில் அவரை மட்டும் ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். சசிகலாவின் உறவினர் கிருஷ்ணபிரியாவின் சாட்சியத்தின்படி சசிகலாவிற்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே நல்லுறவு இல்லை. விசாரணையின் அடிப்படையில் வி கே சசிகலா, மருத்துவர் சிவக்குமார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர், செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் ஆகியோரை குற்றம் செய்தவர்களாக ஆணையம் முடிவு செய்து விசாரணைக்கு பரிந்துரைக்கிறது. ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் YVC ரெட்டி மற்றும் பாபு ஆபிரகாம் மீது விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகனராவ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்.
உண்மைகளை தெரிவிப்பதற்கான அதிகாரம் பெற்ற நபராக இருந்தும் செய்தியாளர்கள் சந்திப்பில் மறைந்த முதல்வர் எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற ஒரு பொய்யான அறிக்கையை மருத்துவர் பிரதாப் சி ரெட்டி வெளியிட்டுள்ளார். முதல்வரின் உடல்நலக்குறைவு மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்து உண்மை நிலையை வெளிப்படுத்த தவறிய மருத்துவர் பிரதாப் சி ரெட்டி விசாரிக்கப்பட வேண்டும். ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பான எய்ம்ஸ் மருத்துவக் குழுவின் அறிக்கையை விசாரணை ஆணையம் ஏற்காது.